இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக இருந்த ஒரே செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் 169 இயக்குனர் மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி. அதற்கான காரணம் என்னன்னா, நிறைய இடங்கள்லேருந்து ஒரு நமக்கு சமிக்கைகள், இந்த திரைப்படங்கள் சம்பந்தமாக போடுற நிறைய ட்ராக்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தலைவர் 169 ஏன் சில பேர் நிறுத்தப்படலாம் அப்படிலாம் கூட போட்டாங்க, சில பேர் இயக்குனர் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேரெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. யார், நம்ம தேசுக்கு பெரியசாமி, அட்லி, கே எஸ் ரவிக்குமார், இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கும் போது நெல்சன் இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காருங்க. இந்த இதை நீங்கள் பார்த்தா தான் இதில் அந்த இருக்கிற உண்மை அப்டேட் தெரியும். என்னன்னா, நெல்சன் பாருங்கள், அவர் கடைசியாக ட்விட் பண்ணது வந்து 6 நாளைக்கு முன்னாடி, பீஸ்ட் இன் ஆல் யுவர் ஃப்ரம் டுடே அதோடு போட்டு, அதுக்கப்புறம் பீஸ்ட் சம்மந்தமான ஒரு பதிவு கூட அவர் போடலைன்னா அவரே எந்த அளவு கஷ்டமாக இருந்திருப்பார் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதற்கு பிறகு இந்த ரிட்டன் டைரக்ஷன் கோலமாவு கோகிலா டாக்டர் பீஸ்ட் தலைவர் 169 ஆட் பண்ணியிருக்கேன், இது இப்போ தான் ஆட் பண்ணார். அதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது அவர் தான் தலைவர் 169 இயக்க இருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அப்படிங்கிற அந்த செய்தி வந்துச்சு. ஆல்ரெடி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, பல குழப்பங்கள் நடுவில் இருந்தது, அதுக்கும் பதில் நெல்சனி கொடுத்துருக்காருங்க.